ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். சிவன்மலை சுப்பிரமணியர் திருக்கோயில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் உள்ள சிவன்மலையில் இருக்குங்க. அருணகிரி நகரால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயில் சிவன்மலை முருகன் கோவிலுங்க. இந்த கோயில் காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சிவன்மலைக்கு அருகில் உள்ள ரயில் நிலையம் திருப்பூருங்க. சிவன்மலை மீதுள்ள கோயிலை நடைப்பயணமாக அடைய 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்குங்க. வாகனங்கள் மூலம் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதை இருக்குது. கோயில் நிர்வாகம் மலை மீது உள்ள கோயிலுக்கு பேருந்து வசதி செஞ்சுருக்கிறாங்க. தனியார் வாகனத்திலையும் செல்லலாங்க. சிவன்மலையில் முதல் பூஜை காலை 6 மணிக்கும், காலசந்தி பூஜை காலை 9 மணிக்கும், உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணிக்கும், சாயாரட்சை பூஜை மாலை 6 மணிக்கும், அர்த்தஜாம பூஜை இரவு 8 மணிக்கும் நடைபெறுதுங்க. சிவன்மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செஞ்சிட்ருக்கிறாங்க. புண்ணிய செஞ்சவங்க கண்களில் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுவதும் உண்டுங்க. சிவன்மலை முருகன் கோவில் வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கும் பிரார்த்தனை ஸ்தலங்க. திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் அற்புத மலையாக இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு பக்தர்கள் நிறைய பேர் வர்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்குள்ள நவகிரக சந்நிதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் விடுபடலாம் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க. விநாயக பெருமான் முருகனை வணங்கும் தலமாகவும் இந்த கோயில் இருக்குங்க. நாட்டில் எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக இங்குள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி விளங்குதுங்க. சுப்பிரமணிய சுவாமியே பக்தர்களின் கனவில் தோன்றி குறிப்பிட்ட ஒரு பொருளை கூறி அதை கோவில் முன்மண்டப தூணில் வைக்கப்பட்டுள்ள உத்தரவு பெட்டியில் வைக்க உத்தரவிடுவாருங்க. உத்தரவு பெற்ற பக்தர் கோவில் நிர்வாகத்தை அணுகி வரத்தை கூறினால் சாமியிடம் பூ போட்டு உத்தரவு கேட்டு அதன் பின்னர் கனவில் வந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைப்பாங்க. இவ்வாறு உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளுக்கு கால நிர்ணயம் எதுவுமே கிடையாதுங்க. வேறு ஒரு பக்தரின் கனவில் அடுத்த பொருள் உத்தரவாகும் வரை உத்தரவு பெட்டியில் இந்த பொருளே வைக்கப்பட்டிருக்குங்க. இவ்வாறு உத்தரவான பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் காலத்தில் அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அது நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம். முந்தைய காலகட்டத்தில் சைக்கிள் வைத்து பூஜிக்கப்பட்ட போது நவீன வாகனங்களின் பெருக்கத்தால் சைக்கிளின் பயன்பாடு குறைஞ்சி போச்சுங்க. துப்பாக்கி தோட்டா வைத்து பூஜிக்கப்பட்ட போது கார்கில் போர் ஏற்பட்டு அதில் இந்தியா பாகிஸ்தானை வென்றதுங்க. மண் வைத்து பூஜிக்கப்பட்ட போது ரியல் எஸ்டேட் தொழில் சூடுபிடித்து நிலத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்ததுங்க. தண்ணீர் வைத்து பூஜிக்கப்பட்ட போது சுனாமி ஏற்பட்டு வெள்ளத்தால் நிறைய மக்கள் இறந்தாங்க. இப்படி உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருது. நேற்று திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுகா முத்தூர் வேளம்பாளையத்தை சேர்ந்த கோகுல்ராஜ் என்ற பக்தரின் கனவில் உத்தரவான நிறைநாளி படியரிசி நேற்று முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜிக்கப்பட்டு வருகிறதுங்க. கடந்த மாதங்களில் மஞ்சள் வைத்து பூஜை செய்த போது தங்கத்தின் விலை அதிகரிக்கும் என்றும் நாட்டில் கிருமி தொந்தரவுகள் வரும் அப்படின்னு நம்ம சேனலில் சொல்லியிருந்தோங்க. அதன்படி தான் நடந்தது. இப்போது நிறைநாளி படியரிசி வைத்து பூஜை செஞ்சுருக்கிறாங்க. பொதுவாக நிறைநாளி அப்படிங்கிறது மங்கள பொருட்களில் ஒன்றுங்க. அரிசி அப்படிங்கிறது ஜோதிட சந்திரனை குறிக்குங்க. நாளி அப்படிங்கிறது அளவுகோலாக பயன்படுத்துவதால் அந்த பொருள் சனியை குறிக்குங்க. அதனால நாட்டில் தொழில் வளம் பெருகுங்க. நிறைநாளி படியரிசி வைத்து பூஜிக்கப்படுவதால் நாட்டில் விவசாயம் செழிக்குங்க. அதே சமயத்தில் சுபகாரியங்கள் அதிகரிக்கும், விவசாயிகளுக்கு நிறைவானதாக இருக்குங்க. சூட்சம ரூபமாக இன்னைக்கும் சிவவாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் குகையில் சிவவாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சியும் இருக்குங்க. இந்த கோயிலில் அணையாத தீபம் ஒன்று எரிஞ்சுக்கிட்டே இருப்பது சிறப்புங்க. திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோயில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படும் சிறப்பும் இந்த கோயிலில் போய் நம்ம வணங்கினோம்னா கிடைக்குங்க. முடிஞ்சா உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் ஒரு முறையாவது நம்மளோட சிவன்மலை ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.